Cinema Crowd. Sun TV ல பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜசேகரோட இன்னொரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க அவங்களோட தம்பியோட வந்துட்டு நான் தான் இவருக்கு வந்துட்டு இன்னொரு மனைவி, நான் பர்மால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க யாருமே அவங்கள நம்பவே இல்லை. அப்பதான் அருண் கிட்ட போயிட்டு ராஜசேகரோட அக்கா வந்து சொல்றாங்க, இல்ல இத பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா முன்னாடியே ராஜசேகர், அவளுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வீட்டுல இருக்க யாருமே அதை ஏத்துக்காத அந்த நேரத்துல அருண் மட்டும் அவங்கள ஏத்துக்கிட்டு வீட்லயே தானே தங்க வைக்கிறாங்க. இது வீட்டுல இருக்க யாருக்குமே பிடிக்காம, நீங்க பாட்டுக்கு யாரே ஒரு பொம்பளை தங்க வைக்கிறீங்க, என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா, இல்ல அவதான் இந்த பொண்ணு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜசேகரோட அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவளோட போட்டோ ஒண்ணு இருக்கு, நான் தேடி பாக்குறேன், எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லா ரூம்லயுமே போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அந்த நேரத்துல ஃபாதர் ஒருத்தர் வராரு. முன்னாடியே ஜானகிய பத்தி தப்பா சொல்றதுக்காக வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா திரும்பவும் அதே வீட்டுக்கு வந்து மூர்த்தியோட அம்மா கிட்ட மூர்த்திய கூட்டிட்டு வாங்க, அவன் எவ்வளவு கெட்டவன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இனிமேலும் அவன் எந்த தப்பும் பண்ணாத அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி மூர்த்தி வந்ததுக்கு அப்புறமா மூர்த்திய கூட்டிட்டு போய் தனியா பேசுறாரு அந்த ஃபாதர். ஜானகிய கொன்னதுல இருந்து ஜானகியோட குழந்தை தேவசேனாவை கொல்ற வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சொல்லி இனிமே இதை நிறுத்திடு, அதுக்கப்புறமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்னை யாரு ஜானகி தான் அனுப்பி வச்சாலா, உன்னால மட்டும் இல்ல யாராலையுமே என்ன வந்து தடுக்க முடியாது, நான் தேவசேனாவை கொன்னே தீருவேன், என்னோட அப்பாவை கொண்ட அந்த ஜானகி பழி வாங்கி ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க மூர்த்தி. அது எல்லாத்தையுமே மூர்த்தியோட அம்மா கேட்டுட்டு மூர்த்தி கிட்ட வந்து அழுகுறாங்க. அப்பதான் மூர்த்தி, உன்னை அள வச்ச அந்த பொம்பளை நான் சும்மா விட மாட்டேன், ஜானகிய பழி வாங்கிடுதாமா, இதை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. சேனாய்கிய அம்மா ரெண்டு பேரும் காலச்சக்கரம் எங்க இருக்கு அப்படின்றத தேடி திரும்பவும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் அந்த மாய சக்தி ஒரு மரத்துக்குள்ள போயிட்டு காலச்சக்கரம் இருக்கிற இடத்தை இவங்களுக்கு கண்ணுக்கு காட்டுற மாதிரி பண்ணும். இவங்க தேடி அதே இடத்துக்கு போயிடுவாங்க. நந்தினி ஒரு பக்கம் தேடி போவாங்க, சேனாய்கி அம்மா ஒரு பக்கம் தேடி போவாங்க. கரெக்டா ரெண்டு பேருமே ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க. அந்த இடத்துலதான் அந்த காலச்சக்கரம் ஒளிச்சு வச்சிருக்க மரமும் இருக்கும். அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.